ஒண்ணுமே எனக்குலாம் தோல்ல கை வச்சு ஒரே ஒரு வார்த்தை. தமிழ் தமிழ் இனத்துக்கு எவன் சாக துணிஞ்சு இருக்கிறானோ அவன் தான் தலைமை இருக்க தகுதியை பெறுவான். நீ சாக துணிஞ்சிரு, சாக துணிஞ்சிச்சினா எல்லாம் உனக்கு சாதாரணமாயிருன்றது. சொல்லுதானே, உயிருக்கே பயப்படலைன்னா எதுக்கு பயப்பட போறோம்? எதுக்கு பயப்பட போறோம்? ஒன்னும் இல்லை, சரிவா பார்த்துக்கிறோம். அதுதான் நின்னா சேகுவாரா நின்னா துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் தூ சொன்னான், டியர் காம்ரேட் நீங்க நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இப்படி வாங்க, கொஞ்சம் இப்படி வாங்க, இப்ப சுடுங்கண்ணா. அவன் கைகால ஆடிச்சு. அவனுக்கு பயப்புள்ள சாக்ரட்டிஸ் விஷத்தை ஊத்திட்டான். 1 மணி நேரம் கழிச்சு நீங்க குடிக்கலாம், 1 மணி நேரம் உங்களுக்கு கிரேஸ் டைம்ங்கிறான். அவன் ஊத்திட்டு சொல்றதுக்குள்ள குடிச்சிட்டான். அதனாலதான் சரித்திரத்தில் அவன் புகழ் பெறுறான். மரணத்துக்கு பயப்பில்லை, மரணத்துக்கு பயப்பில்லை. என் தம்பி விக்னேஷ் அப்படி ஒரு என்ன சட்டிகளுங்க தான் ஐயோ அம்மா அப்பா கத்துறான். உடம்பு முழுக்க எரியுது, அவன் கத்தவே இல்லையே. ஐயோ அம்மா எதுன்னு கத்தலையே. தீய அவனை திங்கல, அவன் தீய தின்னுட்டான். சிரிச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறானா? அவன் ஒரு கரும்புலி மரவன். என்ன தியாகங்கள்ல போற்றப்படாம அர்த்தமற்று போயிருக்கு, அது போகக்கூடாது. அதனாலதான் அந்த வலி பெருசு. வலி தாங்கணும், வலி தாங்கினால்தான் வலி பிறக்கும். புண்படணும், புண்பட்டால்தான் பண்படுவோம். அதாவது எவ்வளவோ வேலைகள் இருக்கு. அந்த வேலையில ஒரு வேலையா இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது. போட்டி போடணும், வெல்றது வீழ்றது அதெல்லாம் வேற. இது ஒரு ஆட்டம். சிறந்த ஆட்டக்காரனுக்கு தொடர்ச்சியா ஆடிக்கிட்டே இருக்கணும், ஆட்டத்தை விட்டு வெளியேறிடக்கூடாது. மற்றவங்க மாதிரி போய் அந்த கூட்டணிக்கு போறதா இந்த கூட்டணிக்கு போறதா. சிலர்லாம் விருப்பம் பண்ண கூடன்னா அலுவலக வாசலுக்கு எவனும் வரமாட்டேங்கிறான், பல கட்சியில ஓடி போயிட்டான். நமக்கு அப்படி இல்லை, அண்ணே நான் அண்ணே போட்டண்ணே அண்ணே கட்டிட்டண்ணே அங்கிருந்து போடுறா. எவன் விரும்பப்படுறியோ போட்டு போடு, சண்டையை போடு. சிறந்த ஆட்டக்காரனுக்கு களத்தில் நிற்கணும். தொடர்ச்சியா ஆடுவோம், உள்ளாட்சியில் போடுவோம், பாராளுமன்றத்தில் போடுவோம், 21ல வலுவா சண்டையை போடுவோம், 2021ல வலுவா போடுவோம். யார் வரான்னு பார்ப்போம், அதுக்குள்ள படையை பெருசா கட்டுவோம். ஒவ்வொரு திலீபன் நினைவு நாள், முத்துக்குமார் நினைவு நாள், மாவீரர் நாள்லாம் கூடி கூடி பேசிட்டு கலைஞ்சு வருது. இல்லை நம்மளுடைய பொறுப்பை கனவை இரு மடங்காக்கிக்கிற ஒரு நிகழ்வு தான் இது. ஒரு சடங்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சும்மா திலீபனை ஒரு படத்தை வச்சு ஏதோ வணக்கம் செலுத்திட்டு போறது அப்படி இல்லை, அப்படி 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 கருதக்கூடாது. அவனுடைய ஈகம் வீணாகாம இருக்கணும்னா அவன் கொண்ட நோக்கத்தை கொண்டு வேகமாக ஓடணும். அதான் லட்சிய உறுதி. அதுல கவனமா இருந்து நம்ம செய்யணும். உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணி என்பது இந்த கட்சியை மிகப்பெரிய அரசியல் பேரியக்கமாக வளர்த்து எடுக்கணும். எப்படி செய்யறது? உங்க வாழ்விடம் அவரவர் தாய் கிராமம் இல்ல அவரவர் வாழ்விடங்கள், அந்த இடத்துல உங்களுக்கான அமைப்பை நீங்க உருவாக்கணும். உங்க கூட படித்தவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களை இணைச்சு அங்க ஒரு அமைப்பு, ஒரு கிளையை கட்டி, ஒரு கொடியை ஏற்றி, ஒரு பெயர் பலகை நட்டுட்டீங்கன்னா உங்க பணி நிறைவுறுது. அப்படி அவரவர் தாய் கிராமம், நான் பிறந்த ஊருக்கு எனக்கு ஆரணையூர்னு என் கிராமம், என் கிராமத்துல நான் கொடி ஏற்றிருக்கேன், ஒரு கிளையை கட்டிட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும் போது வேகமாக கிளைகள் பரவும். கட்சி பெரிய ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக வளர்ந்து வரும். அதை செய்வதுதான் நமக்கு இந்த 5 ஆண்டு கால பணி. மிக அசாத்தியமான ஒரு அரசியல் ஆற்றலா நம்ம வரணும். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு களப்பணி ஆற்றணும். அண்ணன் திலீபன், அண்ணன் தமிழ்ச்செல்வன், எண்ணற்ற வீர மறவர்கள், மான மறவர்கள் தங்கள் இன்னுயிரை இந்த இனத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலத்திலே தமிழ் மொழி மீட்சிக்காக, தமிழர் நில உரிமைக்காக, எல்லைகளை பாதுகாக்க, உரிமைகளை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்தவர்கள் எண்ணற்ற பேர். அவர்கள் எல்லாம் நினைவில் போற்றிக் கொண்டிருக்கிற நாம் அவர்கள் கொண்ட அந்த புனித நோக்கத்தை கொண்டு வேகமாக அவர்கள் கனவை நிறைவேற்ற நாம் பாடுபட வேண்டும். அதற்கு நமக்குள்ளே ஒரு ஓர்மை, கட்சிக்குள்ள ஒரு இணக்கப்பாடு, ஒரு உறவு நெருக்கம், அவரோட முரண்படுவது இவரோட முரண்படுவது. ஒரு எளிய கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நம்ம கட்சிக்குள்ள ஒரே நோக்கத்துக்காக ஒரு தலைமையை ஏற்று ஒன்றா இயங்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளேயே நாம பாசம் காட்டி பக்கத்துல அணைச்சு கொள்ளல, அன்பு காட்டல அப்படின்னா தொலைதூரத்துல துன்பப்படுற மக்களுக்கு போராடுறேன்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். பக்கத்துல இருக்கிற மேலே பாசம் காட்டாதவரு தொலைதூரத்தில் துன்பப்படுற மக்களுக்கு போராடுங்கிறது வேடிக்கையாகவும் பைத்தியகாரத்தனமாகவும் மாறிடும். அதை விட்டுட்டு எல்லோரும் அன்பு கொண்டு ஒரு தாயின் பிள்ளைகளாக, தமிழ் தாயின் பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய கால தேவை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்ற லட்சிய முழக்கத்தை முன்னிறுத்தி நாம் அடுத்த கட்ட பயணத்திற்கு அணியமாக வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் கட்டுத்தொகை எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சுன்னா நேரம் இல்லை, 2-3 நாள் தான் இருக்கு. அவங்கவுங்க உங்க பகுதியில் யாருக்கு பெண்களுக்கு ஒதுக்குன பகுதி பெண்களை நிறுத்துங்க, ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்குன பகுதியில் அவங்கள நிறுத்துங்க, யார் யார் விருப்பம் வருது போட்டி போடுங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, போட்டி போடுங்க, மீதி அப்புறம் பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை, களத்தில் நிற்கணும், மக்களுக்கு அருகில் கொண்டு போய் இந்த அரசியலை சேர்க்கணும். நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குங்கிறத மக்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இது அரிய வாய்ப்பு, விட்டுறக்கூடாது. நமது உணர்வோடு உயிரோடு கலந்து நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது அண்ணன் திலீபன் அவர்களுக்கு நம் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவோம்.